டேய் தகப்பா போய் சன் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி இன்னைக்கு பாத்தீங்கன்னா நாங்க ஷூட் பண்ற நாள் பாத்தீங்கன்னா இது இங்க வந்து இங்க எனக்கு வீக்கெண்டு ஸோ மத்தியானம் வந்து ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு என்ன பண்ணலாம் எப்போ பார்த்தாலும் படம் பார்க்கறது எல்லாமே போரிங்காக இருக்குது அப்படின்றதுனால இன்னைக்கு புதுசாக வந்து நம்மளோட வெட்டிங் எங்கள் ரெண்டு பேரோட வெட்டிங் அண்ட் ரிசப்ஷன் ஃபோட்டோஸ்லாம் பார்த்துட்ருந்தோம் ஸோ நிறைய மெமரிஸு ஸோ என்ன பண்ணலாம் இதை வந்து அப்படியே இந்த ஹாப்பி மெமரிஸோ இல்லை ஏதாவது கொஞ்சம் கடுப்பேற்றுற மாதிரி மெமரிஸோ நமக்குள்ளேயே மட்டும் வச்சுக்கிறேன்னா நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு அதை ஷேர் பண்ணணும் அப்படின்றதுனால சரி ஓகே இதை ஒரு வீடியோவாக எடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இப்போ பிளான் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மொபைலில் வந்து கொஞ்சம் சில ஃபோட்டோஸ்லாம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் செலக்டடாக ஸோ அதை வந்து நான் வந்து ஒரு ஒரு ஃபோட்டோஸ் கடுப்பேற்றுற மாதிரியும் விஷயங்கள் இருக்கும் சில சுவாரஸ்யமான விஷயங்கள் அதுதான் எடுத்து வச்சுக்கிறாங்க அவங்க செலக்ட் பண்ணி ஸோ ஏன்னா அந்த மொமெண்ட்ஸ் அந்த பர்டிகுலர் ஃபோட்டோ எடுக்கும்போது என்ன அந்த நடந்துட்டு இருந்தது அந்த எக்ஸ்பிரஷன்ஸ்லாம் அப்படியே அதில் கேப்சர் ஆகிருக்கும் ஸோ அதை வந்து உங்களுக்கு காட்டணும் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ வந்து நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறேன் படிப்படியாக எல்லா ஃபோட்டோஸுமே வந்து நாங்கள் பார்க்க பார்க்க அதே ஃபோட்டோஸ் வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே பண்ணுறோம் இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா வந்து இது ஆக்சுவலி மேரேஜ் ஃபோட்டோ கிடையாது என்கேஜ்மெண்ட் ஃபோட்டோ கிடையாது நாங்கள் வந்து எங்களோட லவ் ஸ்டோரியிலே சொல்லியிருந்திருக்கோம் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் ஒரு பர்த்டே பார்ட்டி அதாவது இவரோட அண்ணனோட பொண்ணோட பர்த்டே பார்ட்டியை தான் ஃபஸ்ட்டு நாங்கள் பார்த்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு பேரும் சேர்ந்துலாம் ஃபோட்டோ எடுத்துக்கல நான் வந்து தனியாக ஃபோட்டோலாம் தனியாக நிற்பேன் இவர் தனியாக நிற்பார் இவர் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா எனக்கே தெரியாது இது மாதிரிலாம் பண்ணுவாருன்னு அப்பயே வந்து கம்ப்யூட்டர் கிராஃபிக்ஸ்லாம் படித்து ஏதோ ரெண்டு ஃபோட்டோ ஒட்டி அதெல்லாம் பண்ணாரு நார்மல் காலேஜ் தான் பண்ணிட்டு அவங்க அம்மா அப்பா கூட அவர் நின்றுந்தான் நான் எங்கள் அம்மா அப்பா இருந்தேன் அப்படியே ரெண்டு பிரித்து அப்படியே எடுத்து ஜாயின் பண்ணி அவங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தோம் ஒரு வாட்டி ஃபோட்டோஸு ஆக்சுவலி ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தாரு அதுக்கப்புறம் நான் பார்த்து தான் அதை தெரிஞ்சுக்கிட்டேன் நம்ம இப்போ இது மாதிரி வேணும் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் அந்த மாதிரி ஜாயின் பண்ணி போட்டிருக்காரு ஸோ அதுதான் வந்து நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து எடுத்துக்கிட்டே ஒரு அதாவது ஃபோட்டோவை சேர்த்த ஒரு மொமெண்ட்னா வந்து அதுதான் ஃபோட்டோவில் நான் கொஞ்சம் குண்டாக இருப்பேன் அதனால நினைக்கிறேன் ஜூம் பண்ணி வந்து கொஞ்சம் எழுச்சிட்டேன் நாங்கள் ரெண்டு பேருமே குண்டு தான் சின்ன வயசுலேருந்தே ஒல்லியான மொமெண்ட்டே கிடையாது ஸோ இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோ ஓகே செகண்ட் ஃபோட்டோக்கும் பார்த்த உடனே அப்படியே ஒரு 1000 words பல்ப் அடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா ஆக்சுவலி ஒரிஜினல் ஃபோட்டோ இப்படி கிடையாது இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து என்னோட என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்த ஃபோட்டோ இது ஃபோட்டோ எடுத்த உடனே எனக்கே ஆக்சுவலி ஐ திங்க் நான் வந்து ஏஜ் அட்டன் பண்ணும்போது இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணி ஃபோட்டோ எடுத்ததுதான் ஞாபகம் அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி எடுத்ததே கிடையாது இதெல்லாம் இந்த மல்லிப்பூ இந்த ஜடை இந்த நகைலாம் போட்டோன்னே எனக்கே ரொம்ப இதுவாகிட்டு ரொம்ப நாளாக என்னோட ஃபேஸ்புக்கு என்னோட வாட்ஸ்அப் டீப் அப்போ வாட்ஸ்அப்லாம் கிடையாது என்னோட டிபியாகவே இருந்தது இந்த ஃபோட்டோ தான் எக்ஸ்ட்ரா எஃபெக்ட்லாம் கொடுத்து செல்போன்ல கம்ப்யூட்டர்ல என்னென்னலாம் எஃபெக்ட்ஸ் இருக்குதோ எல்லாத்தையும் போட்டு வருவோம் வருவோம் காத்திருந்து என்னை பார்த்தோன்னே மூஞ்சில் ஒரு பளிச்சின்னு லைட்டுங்க அதுதான் அந்த ஃபோட்டோ அப்படி சொல்கிறாங்க அதான் ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒரு ஃபோட்டோ இது ஏன்னா வந்து இது மாதிரி இந்த பிரைடல் மேக்கப்லாம் அந்த மேக்கப்லாம் லைக் நம்ம போட்டதுக்கு மாட்டோம் அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்து யாரும் முன்னாடியே பிரைடல் மேக்கப்லாம் போட மாட்டாங்க கல்யாணம் செஞ்சு தான் போட முடியும் ஸோ அதை ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுனால எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலான பிக்கு இது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட் அப்போ எடுத்த ஒரு ஃபோட்டோ என்கேஜ்மெண்ட் அப்போ ஃபர்ஸ்ட் எனக்கு மேக்கப்லாம் போட்டு ஜடெல்லாம் பின்னி மல்லிப்பூலாம் வச்சு நகைலாம் போட்டு பட்டு படவெல்லாம் கட்டி எடுத்து முதல் ஃபோட்டோ ஏன்னா பொண்ணு அந்த பொண்ணு பார்க்குறப்ப கொடுக்குற ஃபோட்டோஸ் கூட நான் இது மாதிரி எடுக்கல நான் எம்பளே வீட்டில் மேக்கப் பண்ணி எடுக்கிற ஃபோட்டோஸ் தான் ஸோ இதுதான் வந்து செகண்ட் ஃபோட்டோ பற்றி நெக்ஸ்ட் தேர்டு ஃபோட்டோ தேர்டு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட்டுக்காக எடுத்த ஃபோட்டோ என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு எடுத்த ஃபோட்டோ இவர் பார்த்தீங்கன்னா சேஃப் பைய மாதிரி வாங்கிட வேண்டியது அது அப்புறம் போடுறதே கிடையாது அந்த போட்டு கூட பார்த்தீங்கன்னா இங்கே வந்து குளிர்காலத்தில் போட்டுக்கலாம் மீட்டிங் போனால் போட்டுக்கலாம் சர்வாணி அப்படியே மடிச்சு வச்சு அதுக்கு சர்வாணி ஷூ வேறு வாங்கணும் பார்த்தீங்களா அது என்ன பண்ணுறது அந்த ஷூ போடனா நடக்கவே முடியாத மாதிரி எல்லாம் சர்வாணி கூடவே அதை கடைக்காரங்க செட்டாக கொடுத்துருவான் இல்லைங்க அதில் வேலை தலப்பாக தான் வாங்கலை அதை வேலை போட்டுன்னு சொல்லிட்டீங்கன்னா இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் எப்படி தான் நம்ம பையன் இருக்கலாம் நாமல் பையன் அவனுக்கு யூஸ் ஆகும் அவங்களே அதை மடிச்சு வச்சு பரவாயில்ல பரம்பரையாக கொடுக்க வேண்டியது அப்படியே காலத்துக்கு அதை எடுத்து வைக்கிறது
ஓகே, இதுதான் பாத்தீங்கன்னா வந்து எங்களோட என்கேஜ்மெண்ட் பிக். பார்த்துட்டு தெரியும் மேக்கப் எல்லாம் கரைஞ்சு விழுந்து அந்த ஃபர்ஸ்ட் போட்டோ என்கேஜ்மெண்ட் அப்போ அந்த ஃபர்ஸ்ட் போட்டோவை கட்டினது. இது வந்து பாத்தீங்கன்னா இந்த என்கேஜ்மெண்ட்க்கு இவங்க வீட்டுல கொடுத்த சாரி, அது எங்க அம்மா வீட்டுல கொடுத்த சாரி. மேக்கப் எல்லாம் ஃபுல்லா கரைஞ்சிருச்சு. இது ரொம்ப நேரம் இன்னைக்கு எண்டு சாப்பிடுற டைம் எடுத்த போட்டோ, ஃபுல் மேக்கப் கழிச்சு டிஃபரன்ஸ் பாருங்க. முன்னாடி போட்டோ மேக்கப்புடன் மேக்கப் இல்லாமல் அது எப்படி பிரகாசமா இருக்கு. மேக்கப் எல்லாம் கரைஞ்ச உடனே பழைய ஃபேஸ் வந்துச்சு. எல்லாருமே வந்து இப்போ ரிங்கு போடுறது, என்கேஜ்மெண்ட் அப்போ ரிங்கு போடணும் அப்படின்றது ஒரு ட்ரெண்டா இருக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு ஆசை ரிங்கு போடணும் அப்படின்னு. சோ அதனால பாத்தீங்கன்னா இவர்கிட்ட முன்னாடியே நான் சொல்லி வச்சுட்டேன், இங்க வந்து எனக்கு ரிங்கு போடுங்க என்கேஜ்மெண்ட் அன்னைக்கு, அது வந்து நமக்கு ஒரு மெமரியா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். அதுவும் இல்லாம இவருக்கு வந்து ரிங்கு போடணும் எப்படின்னா, அது வந்து ஒரு அந்த மொமெண்ட கேப்சர் பண்ணோம்னா அந்த ரிங்கு வந்து அழகா போடணும். முடிஞ்சது 6 மாசம் முடிஞ்சது. அதுக்கப்புறமா ஆமா எங்க வீட்டு பாத்தீங்கன்னா நவம்பர் மாசம் என்கேஜ்மெண்ட் ஆச்சு, அதுக்கப்புறம் மே மாசம் 31st மேரேஜ். ஸோ மேரேஜுக்காக நம்ம மேரேஜ் நடந்த வந்து மண்டபம் இது. இது பாத்தீங்கன்னா சென்னையில இருக்கவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சென்னை பொற்சுவாக்கம்ல லக்ஷ்மி மஹால்னு சொல்லி அந்த மெயின் ரோட்ல இருக்கும். ஸோ அந்த மண்டபம் தான் இது. ஸோ நெக்ஸ்ட் போட்டோ பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா எங்க அம்மா அப்பா இது கோயில் பக்கத்துல பாத்தீங்கன்னா டிரஸ் குடுக்குறாங்க. அதாவது என்ன சொன்னாங்க, சீன வாங்க டைம் ஆச்சு டைமா சொன்னாங்க. நான் வீட்டுல இருந்து அவசரமா வந்தாச்சு, அந்த கோயில்ல காத்தும் வரல எதுவும் வரல. அவர் முகத்து பத்தி அவர் டென்ஷனா இருக்காராம், சம்மர் இல்லங்க, சம பீக் நம்ம ஊர்ல மே மாசம் அப்படியே ஒழுது வேறுவ ஒரு ட்ரெண்ட் இருந்தது. சோ அந்த ட்ரெண்ட் நான் பிரேக் பண்ணோம் அப்படின்றதுக்காக பாத்தீங்கன்னா நான் வந்து நார்த் இந்தியன் ஸ்டைல சாரி போடல. அது இல்லாம டிசைனர் சாரி தான் யூஸ்வலா வந்து ரிசப்ஷனுக்கு பண்ணுவாங்க. நான் ரிசப்ஷனுக்கு டிசைனர் சாரியும் பண்ணல, பட்டு சாரி தான் நம்ம கட்டணும் அப்படின்னு சொல்லி அந்த ட்ரெண்ட் வந்து நம்ம பிரேக் பண்ணிட்டேன். இறங்குறப்பிருக்க வர அப்புறம் என்னன்னா இந்த கார் போட்டோ ஏன் நான் செலக்ட் பண்ணா பாத்தீங்கன்னா, நாங்க என்ன பிளான் பண்ணிருந்தோம்னா இவர் வந்து இந்த ஜானவாச கார் பாத்தீங்களா, ஜானவாசன் காரு சந்தானம் ஓகே ஓகே படத்துல பாத்தீங்கன்னா அந்த ரெட் கலர்ல பெருசா வச்சு கூட்டு வருவாருல்ல. சோ அந்த கார்ல தான் இவர் உட்கார் வைக்கலாம்னு பிளான் பண்ணிருந்தோம். சொப்ன சுந்தரி யார வச்சு சொன்னா நான் வச்சிருக்கேன் சொப்ன சுந்தரிய. சோ அந்த கார்ல உட்கார் வைக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணிருந்தோம், பட் அவர் வந்து ஒத்துக்கல, வேணாம் எனக்கு அதுலாம் கூட்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த கார்ல வந்து இறங்கினாரு. இதுல வேற ஒரு கூத்து போச்சு, குதிரையில வேற கூட்டு போனோம் சொல்லிட்டு ஏன் யானையில கூட்டு வந்துருக்கலாமே. ஓகே, இது பாத்தீங்கன்னா ரிசப்ஷனுக்கு மாப்பிள்ள சார் வந்து இறங்கிட்டாரு. இறங்கிட்டு இப்ப மேடையில வந்து ஏறி, ஆக்சுவலி நான் வந்து ரூம்ல இருந்தேன், நானுமே வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தேன். ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட மேடைக்கு வர்றதுக்கு 8 மணி, ஆமா 8 மணி ஆயிடுச்சு. வந்தவங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு அங்க உள்ள இருக்க சில விஷயங்கள்லாம் இருந்தது, அது கொடுத்தேன் இது கொடுத்தாலாம் சொன்னாங்க. அதெல்லாம் நான் கண்ணில் பாக்கல, வீடியோல தான் பார்த்தேன். இதெல்லாம் இருந்தது, அதான் அந்த பானிபூரி பானிபூரி பஞ்சு மிட்டாயி, அப்புறம் வந்து வளையல் வளையல் போடுறது, பான், ஐஸ்கிரீம் எல்லாமே சாப்பிட்டே கிளம்பிட்டாங்க. அப்பதான் நான் அப்பதான் மேடைக்கு வரேன், இவர் அப்பதான் மேடைக்கு வரேன். ஆக்சுவலி வெளியில என்ன நடந்ததுன்னு தெரியாது,
நான் ஜன்னல் வயசுமா எட்டி பார்த்துட்டு எனக்கு டைம் போனதே தெரியல. ஆனா டைம் ஆகுதுன்னு தெரியுது, ஆனா வந்து டைம் அவ்வளவு போனதுன்றது தெரியாது. மேடைக்கு வந்தவொடனே இவர் ஏதோ சொல்றாரு என் காதுல, அதுதான் ஆக்சுவலி இந்த வீடியோல சொல்ற இந்த போட்டோல சொல்றாரு. என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா நான் கோவமா இருக்கேன், எனக்கு அதை கேட்டு சிரிப்பு வந்து. சட்டை சட்டை எல்லாம் பாத்தீங்கன்னா காலர் எல்லாம் பாத்தீங்கன்னா நனைஞ்சு போயிருக்கும். நல்லவேளை கோட் போட்டாரு, அதான் இந்த கிழிஞ்சலை மறைக்கிறதுக்கு இந்த கோட் போட்டு, இந்த வேர்வையை மறைக்கிறதுக்கு இந்த கோட்டே. நார்மல் போட்டோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு எங்க காலர் எல்லாமே வந்து நனைஞ்சு போயிருக்கும். அந்த போட்டோ ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா காலர் எல்லாம் ஃபுல்லா ஈரோ. நல்லவேளை தெரியல, அவ்வளவு அப்பட்டமா தெரியல. ஆனா அவர் சொன்ன அந்த விஷயம் பாத்தீங்கன்னா அதுதான், நான் வந்து எனக்கு வந்து தெரியாது என் முடியல வந்து ஹேர் ஸ்டைலே பண்ண முடியாதுன்றது எனக்கு தெரியவே தெரியாது. அதுல இருக்கிறது பாத்தீங்கன்னா என் ஒரிஜினல் முடி கிடையாது, எனக்கு பாத்தீங்கன்னா விக்கு, அது யாருக்கிட்டயும் சொல்லல. சோ என்னோட முடி ஃபுல்லா கொட்டையா போட்டுட்டு ஒரு செட் எடுத்து வச்சுட்டாங்க. நான் வந்து என்னென்னமோ கற்பனை பண்ணி போயிருந்தேன், என் முடியை ஸ்ட்ரைட் பண்ணுவாங்க, எந்த டிசைன் பண்ணுவாங்க, அந்த டிசைன் பண்ணுவாங்க, கடைசியில ஒரு டிசைனும் ஒர்க் அவுட் ஆகல. என்னோட முடியை பத்தி தெரிஞ்சிருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், என் முடியில ஒரு ஹேர் ஸ்டைலும் பண்ண முடியாது. பிரஷ் மாதிரி இருக்கும் முடி, ரொம்ப முக்கியம். நெக்ஸ்ட் இது பாத்தீங்கன்னா வந்து ரிசப்ஷனோட சாப்பாடு, சாப்பாடு மிஞ்சி போனதெல்லாம் வச்சு போட்டு அவங்க மிஞ்சி போனதெல்லாம் ஒண்ணு வைக்கல, ஒண்ணு மாப்பிள்ளைக்கு தனியா தான் டெக்கரேட் பண்ணி வச்சிருந்தாங்க. இஷ்டத்துக்கு சொல்வீங்க. சோ இது இது வந்து என்னோட ரிசெப்ஷனோட ஸ்டில், சிங்கப்பூர்ல ஃபுல் ஸ்டில். நான் கட்டின சாரி வளையல் உடையானம் செட் அவ்வளவுதான். செட் மட்டும் மேட்ச் ஆகல, கொஞ்சம் ஆர்டர் பண்ணி செஞ்சாங்க, செட் மட்டும் கொஞ்சம் மேட்ச் ஆகல. இந்த போட்டோல பாத்தீங்கன்னா போசஸ் எல்லாம் எப்படிதான் போட்டோகிராஃபர் சொல்றாங்க, அதையும் இவர் வந்து கஷ்டப்பட்டு ஒரு பூவை வச்சு போட்டோகிராஃபர் சும்மா இல்லாத வாங்க பாஸ் எடுக்கலாம். அவர் சொன்ன ரேஷ் எல்லாம் எனக்கு வரல ஃபர்ஸ்ட். ஐயோ ரொம்ப, அது அவரோட நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அன்னைக்கு. சோ அதுக்கு அடுத்த போட்டோக்கு போறோம். இது பாத்தீங்கன்னா சரி ஓகே ரிசப்ஷன் முடிஞ்சிச்சு பாய் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாராம், நீ இருமா நான் வேற பொண்ணு பாக்க போறேன்னு சொல்லிட்டு. சோ இந்த போட்டோ அது. இப்போ வந்து மேரேஜ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, அடுத்த நாள் காலையில. இப்போ இந்த போட்டோல இருக்க பாத்தீங்கன்னா என்னோட அம்மா என்னோட அப்பா, உங்க ஆல்ரெடி நீங்க ஆல்ரெடி நீங்க என்னோட அம்மா பாத்துருப்பீங்க வீடியோல. சோ அடுத்த போட்டோ இவங்க அம்மா இவங்க அப்பா. ஓகே இது ரெண்டு போட்டோ முடிஞ்சது. ஹீரோயின் என்ட்ரி. சோ இதுதான் வந்து என்னோட மேரேஜ் சாரி. அரங்கதி அம்மா ஏன் அப்புறம் யாராவது திட்டிட்டு போறாங்க வேணாம், முடி வாங்கி பெருசா பையனை இப்பதான் பாக்குறேன் ஷாக் ஆயிட்டான். சோ இந்த போட்டோ, இந்த எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச கலர் பிடிச்ச சாரி இதுதான், வெட்டிங் ட்ரெஸ் மாப்பிள்ள சாரு. தெரியல. கையில அந்த தேங்காய் வச்சு கையில என்னமோ கட்டுவாங்க, கயிறு மாதிரி எல்லோ கலர்ல கட்டுறாங்க. நான் நினைச்சேன் அப்பதான் உட்கார்ந்தேன், உட்கார்ந்த உடனே ஐ ரெண்டு முடிச்சுட்டாரு, அதுக்குள்ள தலை கட்டுறாங்களா அட கடவுளே அப்படின்னு ஆயிடுச்சு. எனக்கு ஒரு மேரேஜ் காலையில இருந்து எனக்கு மனசே சரியில்லை, என்னமோ ஒரு மிஸ்ஸிங், என்னமோ நம்மள வந்து எங்கதோ பிரிச்சு பிரிக்கிறாங்க, என்னமோ ஒண்ணு ஒரு ஹெவியான ஒரு ஃபீலிங் எனக்கு. அதனால பாத்தீங்கன்னா எனக்கு அந்த அதெல்லாம் அது ஒரு பொண்ணா இருந்தாதான் உங்களால ஃபீல் பண்ணுவோம். சோ அது அந்த டேர் அந்த டைம் அப்படிதான் இருக்கும். சோ அந்த பட்டு புடவை கட்டினப்ப எடுத்த போட்டோக்கும் அந்த அந்த காட்டன் சாரிக்கு மாத்தினப்ப எடுத்த போட்டோக்கும் நிறைய டிஃபரன்ஸ் தெரியும். அந்த முகம்லாம் அந்த எஜமானி மாதிரி இருப்பாங்க, இந்த வீட்டுக்கார அம்மா மாதிரி இருப்பாங்க, வேலைக்காரி அம்மா மாதிரி இருப்பாங்க. மாப்பிள்ள போடணும் யாரோ ஒருத்தங்க போடுங்கப்பா, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு. அடுத்தது கேம் பிளே ஸ்டார்ட்ஸ் நவ். பாத்தீங்கன்னா கல்யாணத்து அப்ப பாத்தீங்கன்னா ஆக்சுவலி
முன்னாடி காலத்துல சொன்ன விஷயம் என்னதுன்னா, ரெண்டு மாப்பிள்ள பொண்ணு வந்து பழகாததுனால ரெண்டு பேரும் யார் யாரும் தெரியாது இல்லையா. சோ அதனால பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பழகணும் அப்படின்னா சின்ன சின்ன கேம்ஸ் விளையாடுறோம். நம்ம தான் வந்து ஆல்ரெடி இந்த ஆளோட 6 மாசமா பேசியாச்சு, இனிமே என்னது கேம்ஸ் விளையாடுறது, சரி எப்படியும் விளையாடுவோம் அப்படின்றதுனால மத்தவங்களுக்கு தெரியாது இல்ல நம்ம கிட்ட பேசுறது, அந்த கண்மார பார்வைக்கு தொடக்கிறதுக்காக விளையாடுறோம். சோ வந்து கேம் இது ஆக்சுவலி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், மாலை மாத்திர கேம்ஸ் இது தள்ளி வர்றது. ஓகே, அடுத்தடுத்து வந்து கேம்ஸ் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு போட்டோல. ஓகே, இந்த பர்டிகுலர் போட்டோ எங்க அப்பா வந்து பின்னாடி இப்படி பிடிக்கிறார் பாத்தீங்களா, அந்த போட்டோ என்னன்னா இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச பத்தி. ஏன்னு பாத்தீங்கன்னா இந்த விஷயம் நடந்துட்டு இருக்கிற டைம் பாத்தீங்கன்னா எங்க அப்பா வந்து பின்னாடி பேக்ல பின்னாடி வந்து அழுதுட்டு இருந்திருக்காரு. எனக்கு சத்தியமா தெரியவே தெரியாது, எனக்கு அப்புறம் தான் தெரியும், என் அக்கா எனக்கு சொல்லிதான் தெரியும். ஏன்னா எங்க அப்பாவோட பெட் நானு, எனக்கு அவர் வந்து என்ன வந்து ரொம்ப 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 இந்த நிமிஷம் வரைக்கும் அழுதுருப்பாருன்னா, எப்பா இத்தனை நாள் நான் பட்ட பஸ்டா போதும், இனிமேல் என் மாப்பிள்ள கண்ணீர் தாங்க, அதாவது தப்பா நினைச்சுக்கிட்டாங்க. சரி, ஒரு ஆம்பளோட மனசு நூறு ஆம்பளை தானே புரியும், அதான். சோ அந்த பிக் தான் இது. சோ அதுக்கப்புறம் ஹி மேட் அப் ஹிஸ் மைண்ட், அவர் வந்து திருப்பி பேக் டு ஃபார்ம் வந்துட்டாரு. சோ அடுத்து பாத்தீங்கன்னா வந்து மெட்டி போடுற சீன். ஆமா, காலை தூக்கி வச்சுட்டு போனோம், காலை நகத்து கூட மாட்டேங்குது. என்னமோ அதுல ஒரு கேம் சொன்னாங்க, காலை வந்து நகத்து கூடாது, நீங்க மாப்பிள்ள வந்து எவ்வளவு ஸ்ட்ரென்த் உங்க காலை தூக்குறாரா அப்படின்றது அதுலதான் தெரியும் அப்படின்னாங்க. நம்மளும் அப்படியே தம் கட்ட கட்டி நின்றோம், நம்மளா தூக்கலாம் முடியல, அப்புறம் ரொம்ப கெஞ்சினாரு சொல்லி ரிலீஸ் பண்ணி விட்டேன். ஸோ அடுத்து இந்த போட்டோ அப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் வந்து எனக்கு ஜிம் கின்னு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால வந்து கடையில் அதனால இந்த கேம்ப் செட் வாங்கும்போது இருக்கிறதுலயே கடையில பெரிய ஜிம்கியா பார்த்து வாங்கணும்னு சொல்லி போட்டேன். ஆனா நம்ம அதுதான் நிறைய மாலை வாங்கிட்டு வந்து கழுத்து ஃபுல்லா போட்டாரு. அந்த ஜிம்கி பாத்தீங்கன்னா அந்த மாலையில சிக்கி இங்கே விழுந்துருச்சு. நம்ம அதை வந்து போட்டோஸ் நல்லா இருக்காது இல்ல அப்படின்னு சொல்லி தேடி தேடும் தேடுறேன். இவர் என்ன பண்றாரு, இவரும் இவர் பக்கம் தேடுறாரு, தேடிட்டு கிடைச்சிடுச்சு. கடைசிட்டு எல்லாரும் மண்டபத்துல இருக்காங்க, எல்லாரும் முன்னாடி எனக்கு கமல் போட்டுட்டு இருக்காரு. ஃபர்ஸ்ட் லவ் மொமெண்ட் அது, மீன் ஃபர்ஸ்ட் லவ், ஒன் ஆஃப் த லவ் மொமெண்ட். ஏன்னா சில பேர் வந்து வைக்கப்படுவாங்க, ஃபர்ஸ்ட் லவ் மொமெண்ட் பார்த்தனே மாட்டாங்க, யோசிப்பாங்கல்ல லைக் பொண்ணுக்கு நம்ம போடலாமா, பொண்ணு ஏதாவது என்ன நினைச்சுப்பாங்களோ அப்படின்னு. பட் அவர் அதெல்லாம் நினைக்கவே இல்லை. கம்மலு இவங்க மட்டும் இல்ல, இந்த இடத்துல யார் இருந்தாலும் அதை நினைக்க மாட்டாங்க, போட்டுருவாங்க. இதுல வந்து காதுல வந்து ரகசியம் சொல்ல சொல்லுவாங்க. என்ன ரகசியம்ன்றது இப்ப நான் சொல்ல போறேன். என்ன சொல்லுவாங்கன்னா, என்ன குழந்தை வேணும் அப்படின்றது நான் இவர்கிட்ட கேட்கணும். இதுதான் ஃபர்ஸ்ட் பிக். நான் ரகசியம் சொல்லுவேன், அவர் வந்து பதில் ரகசியம் சொல்லுவார். இதோட அடுத்த பிக் தான் பதில் ரகசியம். இந்த போட்டோ அவர் போட்டோகிராஃபர் எப்படி எடுத்து வச்சிருக்காரு பாருங்க, இவர் ரகசியம் சொல்ற மாதிரி இல்ல, வேற ஏதோ பண்ற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அது பார்த்தனா அப்படிதான் இருக்கும். ஆனா அது வந்து காதுல சொல்லணும் மூணு வாட்டி அப்படி சொல்லுவாங்க. மூணு வாட்டி இல்ல, என்ன என்ன குழந்தை வேணும் நான் கேட்கணும், நீங்க வந்து எனக்கு பதில் சொன்னீங்க, இவர் வந்து பையன் வேணும் அப்படின்னு சொல்லி காதுல கேட்டாங்க. தேவ் நீ வேணும். கஷ்டப்பட்டு சோ அடுத்த போட்டோ எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச போட்டோ. நான் இதுலயே காட்டுறேன் பாருங்க, இந்த போட்டோ தெரியல தெரியல நான் காமிக்கிறேன், வீடியோலயே காமிப்போம் பாருங்க. சோ எனக்கு வந்து இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச போட்டோ. அந்த தாலி, அந்த ஃப்ரெஷ்ஷா அந்த தாலி போட்டு அந்த கல்யாணம் கோலத்துல இருக்கிற அந்த போட்டோ நைஸ், ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல் பிக். அவ்வளோ தாலி சாரு ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கலாம், எனக்கு தான் காசு மிச்சமா இருந்திருக்கும். சோ இது பாத்தீங்கன்னா வந்து சாப்பிடுற கல்யாணம் அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடும் போது என்னன்னா, போட்டோகிராஃபர் வந்து ஊட்ட சொன்னாரு, நம்ம தான் ஏதாவது ஃபன் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு முழு இட்லி எடுத்து இருந்தாங்க சாப்பிடுறது. இட்லி கேளுங்க, இவர் வந்து நான் வந்து சும்மா ஃபன்னுக்காக தான் பண்ணேன், இவர் பாத்தீங்கன்னா அந்த முழு இட்லியை வந்து கடவுளே நம்ம
பொண்டாட்டி நம்ம கொடுத்துருக்கா நம்ம தவறாம செய்யணும்னு சொல்லி முழு வீட்லயே கடைசி சாப்பிட்டு இருக்காரு. இவருக்கு அந்த கெப்பாசிட்டி இருக்கு செய்யறாரு. அதே மாதிரி பெரிய இட்லி என் வாயில வச்சிட்டாரு. இதோட அடுத்த போட்டோ அதான். நம்மளால அவ்வளவு பெருசு சாப்பிட முடியுமா? நான் வந்து போட்டோவை எடுத்து முடிச்சோட அதை எடுத்துட்டு கீழே வச்சுட்டேன். கொஞ்ச நேரம் பொறுத்து இவருக்கு மூஞ்சிட்டு எல்லாயிடுச்சு. ஏன் நீ ஃபுல் இட்லி சாப்பிடலையா? நான் தான் நீ கொடுத்த நான் சாப்பிடல, நீ நான் கொடுத்த நீ சாப்பிடியா? இட்லிக்கு ஒரு போறா, ஐயோ கடவுளே அப்படின்னு. சோ இதுக்கு இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா போட்டோகிராஃபர் அவரோட கைவரிசையை காட்ட ஆரம்பிச்சாரு. விதவிதமா போட்டோஸா எடுத்து தள்ள ஆரம்பிச்சாரு. எனக்குதான் ஒரு பையன் அவருக்கு எடுத்த போஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா சிரிப்பா வரும். சொந்தக்காரங்க எத்தனை பேர் பல பேரும் இதோ பேசி இருந்திருப்பாங்க கண்டிப்பா. அதெல்லாம் கிடைக்குது கடங்க, நீங்க வாங்க. இந்த போட்டோ எல்லாம் ரிலீஸ் ஆன அப்புறமா எல்லாரும் என்ன சொல்லுவாங்களோ தெரியலையே. இன்னும் மாதிரிலாம் போட்டோ எடுக்கிறாரு. நான் உங்களுக்கு எல்லாம் டிஸ்பிளே பண்றேன். இது ஒரு போட்டோ, இது அடுத்த அடுத்த போட்டோஸ் வரும் பாருங்க. லைட் வேற தொடர்ல வர உட்கார வச்சு விட்டாங்க. உட்கார வச்சு ஒரு போட்டோ வேற. இதோட தான் வந்து ஃபைனல் பிக். என்னன்னா மத்தியான டைம் ஆயிடுச்சு, சாப்பிடணும், பசி ஒரே. சோ அப்ப வேற வெயில நின்னு போட்டோ எடுக்கலாம், வெயிலோட எஃபெக்ட் வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயில நின்னு கண்ணெல்லாம் சுருங்கி இருந்து வெளியே அது வெயில் அடிச்சதுனால அந்த ஒரு முகம் எக்ஸ்பிரஷன் அப்படி. சோ இதுதான் லாஸ்ட் பிக். ஏதாவது மொமெண்ட்ஸ் இருக்கிற பிக்ஸ் எல்லாம் வந்து நீங்க இப்ப பாத்தீங்க. சோ எங்களோட சேர்ந்து நீங்களும் இந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டு என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சோ இதே மாதிரி இன்னொரு வீடியோல நம்ம சந்திப்போம். பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ என்னன்னா கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐகான் தட்டி விட்டுருங்க.